திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சபரிநாதனிடம் கேட்கலாம். சபரிநாதன், வணக்கம். தாக்குதலை ஏன் நடத்தினார்கள்? நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் நிலை தற்போது என்ன? அங்கு நடந்தது என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் இன்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து உள்ளவராயன் குடிக்காடு பகுதிக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது நெடுவாக்கோட்டை கிராம பகுதியில் உள்ள இளைஞர்கள் இருசக்கர வாகனம் மூலம் பேருந்தை முந்துவதற்கு முயற்சியிருந்தனர். அப்பொழுது பேருந்து ஓட்டுநர் அதுக்கு இடம் தராதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் பேருந்தை துரத்தி சென்று மன்னார்குடி அருகே உள்ள புள்ளவராயன் குடிக்காடு என்ற பகுதியில் பேருந்தை சுற்றி வளைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் மீது கடுமையாக தாக்குதல் ஈடுபட்டுள்ளனர். இதில் பேருந்து நடத்துனர் விஜயகுமார் என்பவருக்கு மிக கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தையல் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவரும் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் 13 இளைஞர்கள் ஈடுபட்டதாக தெரிகிறது. போக்குவரத்து ஊழியர்கள் மீது தாக்குதல் ஈடுபட இளைஞர்களை இந்த புள்ளவராயன் குடிகாடு கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் பிடிப்பதற்கு முயற்சி உள்ளனர். இதன் காரணமாக 2 இளைஞர்கள் சிக்கியுள்ளனர். மீதம் உள்ள இளைஞர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இது குறித்து வடுவூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக ஆட்சியின் போது பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அடிக்கடி தாக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. தற்பொழுது திருவாரூரிலும் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தேறியுள்ளது. போக்குவரத்து ஊழியர்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாம். சபரிநாதன், சம்பவம் குறித்து தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.